2021 ஆண்டு இந்த சனி பெயர்ச்சி மூலியமாக எந்தெந்த ராசிக்காரர்கள் கோடீஸ்வரி யோகத்தை பெற போகிறாங்கன்ற விஷயத்த தான் நான் இப்போ பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு ராசின்னு அப்படின்னு பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய அளவிற்கு இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது உபஜய ஸ்தானம் என்று சொல்லுவாங்க, 11 இடம் மிக முக்கியமான ஒரு ஸ்தானங்க. அந்த ஸ்தானத்தில் பொதுவாகவே கிரகங்கள் இருக்கிறது மிக சிறப்பு, அதிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் வந்திருக்குங்க. ஏன்னா அந்த இடத்துல 11 இடம்ன்றது என்னென்னா நம்முடைய லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருக்கும் என்ன தேவை, முதல்ல என்ன பண்ணாலும் நமக்கு லாபம் முக்கியம் இல்லைங்களா, எவ்வளோ அதிகமான லாபம் கிடைக்குது அப்படின்ற விஷயந்தான் முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் 1 ரூபா போட்டிங்கன்னா 100 ரூபா வரக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு லாபத்தை அள்ளித்தரக்கூடிய அளவிற்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதுவும் ஒரு கிரகம் இருக்கிறதே மிக சிறப்புன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம்னும் பொழுது தனக்காரகனாகிய குரு பகவானும் லாபஸ்தானத்தில் இருக்காங்க, ப்ளஸ் சனி பகவானும் லாபஸ்தானத்துக்கு வராங்க. அதாவது உப ஜெயஸ்தானம், ஜெயஸ்தானம்னாலே உங்களுக்கு வெற்றியை தான் குறிக்க போகுதுங்க. அதாவது பொதுவாகவே லாபஸ்தானத்தில் சனி பகவான் வருது இல்லைங்களா, வரக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அதிகமான அதுவும் இரட்டிப்பு லாபத்தை பெற்றுத்தர அளவிற்குரிய அளவிற்கு இந்த சனி பயிற்சி மிக சிறப்பாக இருக்குங்க. அதாவது தனஸ்காரகனும் அங்கே இருக்கா, ப்ளஸ் சனியும் இருக்காங்க. சனியும் குருவும் வந்து ஒன்றாக இருக்கும்போது நிறைய பேர் வந்து எல்லாமே கெடுதல் பலன் கெடுதல் பண்ணுவாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம்னாலே குருனாலே கோல்டை குடிக்கக்கூடியது, சனினா இரும்பு. ஸோ இரும்பு வெயிட்டில் கோல்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவிற்கு அதிகமான பணம் வந்து உங்களுக்கு குடிக்க போது எங்கே வைக்கிறதுனே தெரியாத அளவிற்கு மீனராசிக்காரங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அதாவது உங்களுடைய மீனராசிக்காரங்களுக்கு எந்த துறையில் இந்த பணம் வரும்ன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். அப்படிங்கும்போது லாபஸ்தானம்ன்றது 11 இடத்தை குறிக்குது நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த இடத்துல சனி பகவானும் குரு பகவானும் இருக்கிறதுனால நீங்கள் ஆயில் இருக்கு இல்லையா, எண்ணெய் வியாபாரம், ஒரு சில வந்து பெட்ரோல் பங்க்கு, லிக்விட் ஐட்டம்ஸு, இது மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. அடுத்தது நகை கடை வைக்கலாம். அப்படி நகை இல்லைன்னா கூட ஒரு ஜிகஜிகான்ற மாதிரி இருக்கணும்னா பார்த்தீங்கன்னா குருவோட விஷயமும் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் கல்யாணி கவரிங் கடை கூட வைக்கலாம். அந்த அளவிற்கு வந்து ஒரு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த குரு பகவானும் இருக்கிறனால நிச்சயமாக இது மாதிரி நகை வியாபாரங்கள் செய்யலாம். அல்லது இந்த பேக்கிங் இது அது இன்டீரியர் டெக்கரேஷன்ஸு அழகுபடுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக அதிகமான பலன் உங்களுக்கு வருங்க. அதுவும் சனி பகவான் பார்க்கும்போது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சொல்லுவாங்க, அதாவது பின்னிருந்து இயக்குபவர்கள் அப்படின்வாங்க இல்லையா, ஒரு டைரக்டருக்கெலாம் இந்த முறை கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து குவியக்கூடிய அளவிற்கு இருக்குங்க. அடுத்த வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் பார்க்குறச்சா எது எதெல்லாம் வந்து கருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. கருப்புன்னும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு சாம்பல் இது சொல்லுவாங்க, நிலக்கரி சுரங்கம் சொல்லுவாங்களா, அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும், ப்ளஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க இல்லைங்களா, கேபிள் கான்ட்ராக்ட் எடுக்கிறது, அப்புறம் வந்து டிஜிட்டல் மீடியாவில் போகிறது, இதெல்லாமே வந்து சாட்டனோட ஒரு விஷயந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதை தாண்டி சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் தொழில்ஸ்தானம் எப்படி இருக்குன்ற விஷயத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் செய்யணுமே தவிர மேலோட்டமாக இதிலெல்லாம் இறங்கிடாதீங்க சரிங்களா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கும் மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் 2.5 வருஷம் நீங்கள் என்ன சொல்லுவாங்க, மிக்சியில் போட்டு அரைச்சி கிரைண்டரில் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராட்டினத்தில் சுற்றின அளவு இருக்குது, பல இன்னல்களை நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமர் சனியும் விலகுது. ஓடி போனவனுக்கு 9 குருன்வாங்க, அதாவது 9 இடம்ன்றது பார்த்தீங்கன்னா ஓடி போனவொன்னே அது பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓடி போனால் ஊரை விட்டு போகிறவங்க கிடையாதுங்க, அதாவது அந்த இடத்துல வரும்பொழுது நிச்சயமாக பிரச்சனைகள்லேருந்து அவங்க மீண்டு வருவாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா சனி பகவானும் வந்துட்டார். அதுவும் ரிஷபராசிக்காரங்களுக்கு மட்டும்தாங்க தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ளதுங்க. அப்படின்போது அந்த சனி பகவான் அங்கே ஆட்சி பெறும்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கும் பணவரவு அதிகமாகவே இருக்குங்க. உங்களுடைய ராசியை வர குரு பகவானும் பார்க்கறது தனகாரகன் பார்க்கறது மிக சிறப்பான ஒரு விஷயம் இல்லைங்களா, அதுவும் ஒரு ப்ளஸ்ஸு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து 9 இடம்ன்றது பாக்கியஸ்தானத்தை குறிக்கக்கூடியதுங்க. அந்த இடம் வந்து தன யோகங்களில் மிக சிறப்பான ஒரு ஸ்தானங்க. அதாவது திரிகோண ஸ்தானங்கள் சொல்லுவாங்க இல்லையா, 1, 5, 9, ஒன்றுக்கு மேற்பட்டது தான் 5, 5 விட பலம் மிகுந்தது தான் 9 அப்படின்னும் பொழுது நிச்சயமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் இழந்தவைகள் அனைத்தும் வந்து மீண்டும் கிடைக்கும், அதே மாதிரி மீட்டும் வருவீங்க, ப்ளஸ் வந்து பல மடங்கு அதிகமான லாபத்தை நீங்கள் பெறக்கூடிய இந்த 2.5 வருஷத்தை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது தொழிலை உருவாக்கலாம், அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், அல்லது வேலை விட்டு வந்து கூட நீங்கள் தொழில் ஆரம்பித்தாலும் மிக சிறப்பாக தான் இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் அந்தளவிற்கு அள்ளித்தர போகிறாருங்க, நிச்சயமான ஒரு விஷயம் இது. இந்த 2.5 வருஷத்தை அழகாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கும் சரி
சொல்வாக்கும் நீங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் மதிக்காதவங்க கூட உங்களை வந்து தேடி வந்து பார்ப்பாங்க, பாராட்டுவாங்க. அப்புறம் வந்து உங்களை உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து இரட்டிப்பு லாபம்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே நீங்கள் அந்த அளவிற்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பாகவே இருக்கும். அது இந்த 2.5 வருஷத்தை அழகாக பயன்படுத்திங்க, நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் உங்களுக்கும் இருக்குங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு பணங்கள்லாம் வந்து சேரக்கூடிய அளவிற்கு இருக்குங்க. ஏன்னா நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணினாலும் மிக சிறப்பாக இருக்கும், டிஜிட்டல் லெவலில் போகலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் உழைப்பு காரகம் இல்லையா, ஸோ நீங்கள் இப்போ ஒரு புதிய தொழில் ஆரம்பித்து அதுக்கு நீங்கள் தொழில் அதிபராகவே ஆகக்கூடிய விஷயமும் இருக்குங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக, அதாவது பாக்கியஸ்தானம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு வெளிநாடு யோகம் ப்ளஸ் இப்போ உங்களுடைய ரிஷபராசிக்காரங்க வெளிநாட்டு சென்று சம்பாதிக்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. இது வரைக்கும் வந்து ஒரு 1000 கணக்கில் சம்பாதிச்சவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2 வருஷம் அருமையாக இருக்குங்க. ஸோ வெளிநாடு பயணம் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் சரி, அல்லது வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களும் இந்த ஆண்டு காலம் மிக சிறப்பாக இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த கோடீஸ்வரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தாங்க. இது வரைக்கும் அப்பப்பப்பா உங்களுக்கும் கஷ்டம்தாங்க, 2.5 வருஷம் உங்கள் பசங்களால் நிறைய கவலைகள் நீங்கள் பட்டிருப்பீங்க, அவங்க வந்து உங்களை கவனிக்கலன்ற ஒரு குறை இருக்கலாம், அல்லது அவங்களுடைய வாழ்க்கையை பற்றின ஒரு சிந்தனையும் இருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள், பிள்ளைகளால் மன வருத்தங்கள் உங்களுக்கு வந்திருக்குங்க. இது வந்து பிள்ளைகள் இருப்பவர்களுக்கு, இல்லாதவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்கு வந்து நாயா பையா உழைச்சா கூட அதுக்கு உண்டான காசு வராமல் இருந்திருக்கும், அப்படி வந்தாலுமே அந்த பைசாவும் கையில் நின்று இருக்காது, இப்படி எல்லாமே விரயத்தில் போயிட்டுருந்துருக்கும். ஆனால் இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வந்து சேருதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறனால அதுவும் ஜெயஸ்தானம், அதாவது உபஜெயஸ்தானம் இல்லைங்களா, கண்டிப்பாக இது வரைக்கும் வந்து வழக்குகள் பூர்வீக சொத்துகள்லாம் கிடைக்காமல் கைக்கு வராத கஷ்டப்பட்டுருக்கவங்களுக்கு பணம் வருமா வராதா, பாட்டி சொத்து கிடைக்குமா அல்லது அப்பா சொத்து கிடைக்குமா அப்படின்னு எங்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வழக்கின் மூலம் நிச்சயமாக ஒரு நல்ல சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு வகையில் பார்க்கும்பொழுது கோடீஸ்வர யோகம் தாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது வரைக்கும் வந்து சஞ்சலமாகவே இருக்கும், டபுள் மைண்டடாகவே இருக்கும், எப்படின்னா எதை படிக்கலாம், எந்த துறையை தேர்ந்தெடுக்கலான்ட்டு நிறையா கவலைப்பட்டிருப்பாங்க, அடுத்த வெளிநாட்டுக்கு போய் சென்று படிக்கணும் அல்லது பிடிச்ச துறை கிடைக்கலன்னு சொல்லி போராடிட்டு இருப்பாங்க, ஒரு சில நீட் எக்ஸாம்ஸ் வந்து ஃபெயிலியராக இருக்கலாம். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே வந்து சரப்போதுங்க. ப்ளஸ் பண வரவுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன், அதாவது சூரிய பகவான் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து கவர்மெண்ட்டுக்கு உண்டான சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸோ அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தேர்தலில் நின்றால் ஜெயம் உண்டுன்ற அளவிற்கு சூப்பராகவே இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது உபஜெயஸ்தானம் சொன்னீங்களா, ஜெயம் என்றாலே வெற்றி அப்படின்னும் போது அட்வைகை துறையில் இருக்கவங்களுக்கும் மிக சிறப்பாகவே இருக்கும். அடுத்தது எல்லாமே நீங்கள் எப்படி லாஸ்ட் இயர் கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு மீண்டு வரக்கூடிய ஒரு பலன் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த காலத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, தயவுசெய்து இந்த 2.5 வருஷத்தை பயன்படுத்திக்கோங்க. தனுசு ராசிக்காரங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ராசிக்கு அதாவது சனி பகவான் 7.5 சனியில் இருந்தாலுமே உங்களுக்கு எப்படி பணம் வரும்னு நீங்கள் கேட்குறது நல்லாவே எனக்கு கேட்குது. தனஸ்தானத்திற்கு சனி பகவான் வராருங்க. ஸோ தனம் என்றாலே பணத்தை குறிக்கிறது, குடும்ப வாக்கு எல்லா விஷயமும் அந்த 2வது இடத்தை குறிக்கிறது. ஸோ 7.5 சனியில் நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா விரயச்சனி, ஜென்மசனி, அடுத்தபடியாக பாதச்சனி. இப்போ பாதச்சனிக்கு வந்திருக்கு. ஸோ பாதச்சனியில் வரும்பொழுது என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, 7.5 வந்து இன்னும் விடலை, இன்னும் 2 வருஷம் கஷ்டப்படணுமா அப்படி இப்படின்னு நினைப்பீங்க. கவலையப்படாதீங்க, இந்த 7.5 சனியில் அது அந்த பாதச்சனி முக்கியமான ஒரு விஷயத்தை தருங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7.5 வருஷத்தில் இப்போ தான் ஒரு சில புதிய தொழில் ஆரம்பிப்பாங்க, இந்த 2ஆம் இடத்துல சனி வரதுனால அந்த தொழில் வந்து நமக்கு நிரந்தரமான ஒரு தொழிலாகவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அமையப்போகுது. அது தனஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இப்போ இருக்காங்க, குரு பகவானும் தனஸ்தானத்தில் இருக்கனால கொட்டி கொடுக்குற அளவிற்கு வருதுங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து இரட்டை லாபம் என்று சொல்லுவாங்க, ப்ளஸ் வந்து 2 வழிகள் மூலியமாக உங்களுக்கு பண வரவுகள் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. அதாவது 2 துறையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது வந்து 2 வழிகளில் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே கூட ஒர்க் பண்ணலாம், அல்லது வந்து 2 வழிகள் சொல்லும்பொழுது பல விஷயங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு இருக்குங்க. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் தனுசு ராசியில் ஏன் வந்து அது 7.5 சனியில் நிச்சயமாக காசு வரும்னு சொல்கிறாங்கன்றது எப்படி வரும்ன்றதெல்லாம் யோசிக்கிறீங்க இல்லையா. ஏன்னா
ஏழைச்சனை தனஸ்தானத்திற்கு சனி பகவான் வரும்போது மிக சிறப்பாக அங்கே ஆட்சி பலம் வேற பெற்றிருக்கார். ப்ளஸ் நீசபங்க ராஜயோகமும் பெற்றிருக்கிறாருங்க. இந்த ஏழைச்சனையில் உங்களுக்கு வந்து ஒரு பொருள் இழப்புகள், பெரிய பொருள் இழப்பு கண்டிப்பாக வந்திருக்கும், வேலை வாய்ப்பு போயிருக்கும், அல்லது வந்து ஒரு பெரிய உயிரிழப்பு கூட நீங்கள் சந்திச்சிருக்கலாம். அடுத்தபடிய வந்து ஹெல்த் விஷயத்தில் ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வரைக்கும் உடனாலும் பிரச்சனையாக இருந்திருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் ரிலீவ் ஆகக்கூடியது விஷயங்கள்லாம் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விரைய சனி போது தலையை பிடிக்குது, ஜென்ம சனி போது உடம்பு பிடிக்குது, அடுத்தது தான் கால். அப்போ அடான்ற அளவுக்கு ஒரு மூச்சு வாங்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மிக சிறப்பாகவே இருக்குங்க. அதுவும் தனஸ்தானத்துலனால கண்டிப்பாக பண வரவுகள், இது வரைக்கும் வந்து சம்பாதிக்காமல் நிறையா இந்த 2.5 வருஷமாக நிறைய நஷ்டங்கள் வந்திருக்கும், வீட்லேயே இருந்திருப்பீங்க, கொரோனா பீரியட் இருந்தாலும் இல்லாவிட்டாலுமே பல விதங்களில் வந்து நீங்கள் சிரமத்துக்கு ஆளாயிருப்பீங்க, நிறைய பேருடைய சுயரூபத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த அனுபவங்கள்லாம் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் அதை காசாக்கி தருவாருங்க. நிச்சயமாக இந்த 2.5 வருஷத்தை பயன்படுத்திக்கிங்க, பல கோடிகளை நீங்கள் அள்ளுங்க. இப்போ நான் சொன்ன 4 ராசிக்காரங்களும் என்னென்ன செஞ்சால் இன்னும் அதிகமாகவே பணம் வரும்ன்றதுக்கு நான் சொல்ல போகிறேங்க. பொதுவாகவே சனிக்கிழமை சனி நீராடு என்று சொல்வார்கள். சனிக்கிழமை வந்து நீங்கள் நல்லெண்ணெய் வைத்து குளிக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன் சனி நீராடுன்னு சொல்கிறாங்க, ஏன் வெள்ளி நீராடுன்னு சொல்லலாம் இல்லையா, ஏன் அந்த வார்த்தை சொல்கிறாங்கன்னா, அன்ற கிழமையில் நீங்கள் வந்து செய்யும் பொழுது சனி பகவான் சுத்தத்தை தான் விரும்புவார். நீங்கள் அழுக்காச்சுன்னா கண்டிப்பாக வந்து உட்காந்துப்பார். சோம்பேத்தனை தாடி ஐ மீன் ஷேவ் பண்ணாமல் வந்தீங்கன்னா அங்கேயும் சனி வந்து உட்காந்துப்பார். ஸோ இது மாதிரி விஷயத்தில் நீங்கள் சுத்தப்படுத்தும் பொழுது மிக சிறப்பான இருக்கும். எப்போதுமே வந்து கொஞ்சம் அந்த சோம்பேத்தனத்தை ஃபஸ்ட்டு வெளியே வரணுங்க. இதுதான் முக்கியமான பரிகாரம் நமக்குள்ள. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கோவில்னு சொல்லி பார்க்கும்போது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுறது, அடுத்து எல் தீபம் போடுறது, அடுத்தபடியாக இந்த கருப்பு கலர் துணி இருக்கு இல்லைங்களா, அதில் எல்ல வந்து தன்னுடைய கைகளில் ஒரு கைப்பிடி அளவிற்கு வச்சு கட்டிட்டு நைட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த தலகாணியில் வச்சுட்டு தூங்குங்க. அடுத்த நாள் காலையில் அந்த எல்லை எடுத்து நீங்கள் காக்கைக்கு வந்து சாதமாக வச்சு அன்னதானம் மாதிரி பண்ணலாம். அல்லது வந்து ஊனமுற்றவர்களுக்கும் வந்து எல் சாதம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து ஒரு நைவேத்தியமாகவும் சுவாமிக்கு படைச்சிட்டு நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு பண வரவுகளுக்கு உண்டான விஷயங்கள் வரும். ஏன்னா காக்கைன்றது சனியோடைய வாகனம் இல்லையா, அவருக்கெல்லாம் செய்யும்பொழுது சனியோட தானியம்னு பார்க்கும்போது எல் தான். ஸோ இதெல்லாம் பயன்படுத்துங்க, நிச்சயமாக பண வரவுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. நமக்கு தான் நல்லா இருக்குன்னு மேடம் சொல்லிட்டாங்கிறதுக்காக எதுவும் பண்ணாமல் விட்றாதீங்க. ஏன்னா இதெல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும்னா அவரை போய் பாருங்களேன், ஒரு நல்ல நேரம் இருந்தால் தான் நாங்கள் போய் பார்க்க முடியும் இல்லையா. அதனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் சனிக்கிழமை தோறும் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்யுங்க. கருங்குவலை மலர் இருக்கு இல்லையா, அது நீங்கள் சுவாமிக்கு சாத்துங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எல் தீபம் போடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோமம்னு சொல்லுவாங்களே, ஆயுஷ் ஹோமம் வீட்டில் முடிஞ்சால் செய்யுங்க. இல்லையா நீங்கள் செய்ய முடியாவிட்டாலும் வெளியே எங்கேயா தொடர்பு கொண்டு கூட அவங்கள செய்ய சொல்லி அதனுடைய பிரசாதத்தை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க. 1-6 மாதத்துக்கு 1 முறை இது மாதிரி செய்யுங்களேன், உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் அதிகமாகவே ஆக்டிவேட் ஆகுங்க. அதாவது இந்த 4 ராசிகள் என்று சொல்லக்கூடிய மீனராசி, ரிஷபராசி மற்றும் சிம்மராசியும், அடுத்தபடியாக தனுசு ராசிக்காரங்க. இந்த 4 ராசிக்காரங்களும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன விஷயங்கள்லாம் செய்யுங்க. அதாவது சனி பகவான் உங்களுக்கு நல்லதை அதாவது அள்ளித்தரப்போகிறார் இல்லையா பணத்தை, அதற்குண்டான வேலைகளை நீங்கள் செய்யுங்க. நான் சொன்ன பரிகாரங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பல கோடிகளுக்கு அதிபதியாகி இந்த ஆண்டுகள் செல்வ செழிப்போடு வாழ வாழ்த்துகிறேன்.